ओम उग्ररूपाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्। தாயானவள் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன். ஆம் என் தங்க பிள்ளையே, நீ பல நாட்களாக என் வாழ்க்கையில் என்னதான் நடக்க போகிறது, எனக்கு என்னதான் கிடைக்க போகிறது, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெரிவே இல்லாமல் நான் இருக்கிறேனே என்று நீ என்னிடம் கேட்டதால் இந்த வாராகி தாயானவள் இன்று குறி சொல்ல வந்திருக்கிறேன். இதை கேட்கும் முன்னே நான் சில உத்தரவை உனக்கு எடுக்க வேண்டும். ஏனென்றால் இதை அறகுறையாக கேட்டால் நான் சொல்வது உனக்கு புரியாது, அதே போல் நடக்காது. அதே போல் கேட்க தொடங்கும் முன்னே வாராகி தாயே, என் வாழ்க்கை பற்றி முழுமையாக சொல்லுங்கள் என்று கண்களை மூடிதான் கேட்க வேண்டும். சலசலப்பான இடத்தில் கேட்க கூடாது, அமைதியாக உட்கார்ந்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்லுவது புரியும். அதே போல் நீ கடைபிடித்தால் நீ நினைத்த காரியத்தை, உன் வேண்டுதலை இந்த வாராகி தாய் நடத்தி கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய கட்டளையை நீ ஏற்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை கேள். அப்படி என்னால் சலசலப்பாக இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களும் பேசிக்கொண்டு கேட்பேன் என்றால் இந்த பதிவினை கேட்காதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் அது உனக்கு புரியும். அப்படி இல்லை என்றால் புரியாது, பயனளிக்காது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நடக்க இருக்கிறது. அது நாளையே நடந்து விடலாம், அல்லது இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கலாம். ஆனால் நான் சொல்லுவது நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இந்த தாயின் சத்திய வாக்கு. நான் குறி சொல்வதற்கு காரணம், நீ கண்ணீர் விட்டு அழுவதால் எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்து வருகிறாய். இந்த மன நிம்மதியை உனக்கு கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று அனைத்தையும் சொல்லி விடுகிறேன். அதே போல் இந்த பதிவானது நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கினால்தான் கேட்க முடியும். அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியும். அப்படி உனக்கு நல்ல நேரம் தொடங்கவில்லை, நான் உன் இல்லத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை ஒன்று கூட உன்னால் செய்ய முடியாது. அதையும் இந்த பதிவின் மூலமாக தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் தங்க பிள்ளையே, கண்களை மூடி கேட்க தயாராகி விட்டாயா? இதோ இந்த விஷயத்தை சொல்கிறேன், முதலில் கேள். சில விஷயத்தில் ஆழமாக யோசிப்பது, ஏமாறுவது, அதே போல் பயம் கொள்வது, அதே போல் மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைக்கு கடுகளு கூட மதிப்பு கொடுக்காதவர்களை நினைத்து அழுவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். அதனால் தான் இப்பொழுது உன்னை கண்ணில் காட்டி கொடுத்தேன். ஆனால் ஏமாற்றுவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் இப்படி நடந்து விட்டதே, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி எனக்கு செய்து விட்டார்களே என்று ஏன் அதை நினைத்து அழுகிறாய்? ஏன் என் தங்க பிள்ளையே, ஏன் அதை நினைத்து அழுகிறாய்? அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டி அடித்தேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள். அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து அழுவாயா? அதைதான் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் வராது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நம் தாய் செய்தால் நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதாக தான் இருக்கும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் வாராஜி தாய் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு எப்படி கெட்டது நடக்கும், கெட்ட மனிதர்கள் எப்படி என் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறாயா? என்னை என் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிட்டேன். என் உறவு என்னிடம் பேசுவதில்லை. என் உறவு என்னை விட்டு விலகிவிட்டது. ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், வஞ்சத்தை செய்கிறார்கள். அவர்களை தான் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். ஆனால் நீ எனக்கு என் உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளு கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாக தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய தங்க பிள்ளையின் வீட்டில் நான் இருக்க விரும்பவில்லை. அதனால் தான் இப்பொழுது உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளை, அடுத்தவர்களிடம் கையேந்த மனதிற்கு நீ வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த தாயின் ஆசை. எப்பொழுதுமே வாராகி தாயின் தங்க பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எது இழந்தாலும் எப்படி என் தங்க பிள்ளையே,
எதை இருந்தாலும் உயிரே போனாலும் என் தாய் மீட்டெடுப்பார்கள் என்ற தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி தைரியமாக இருந்தால் உயிர் போகும் நிலையில் கூட உனக்கு உதவி செய்ய இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வருவேன் என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் நீ சர்வ சாதாரணமான பிள்ளை கிடையாது, இந்த வாராகி தாயின் வரம் பெற்ற பிள்ளையாவாய். நீ இந்த செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவையும் நம்பி உன்னுடைய தாயை இழந்து விடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதைதான் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அழாதே தங்க பிள்ளையே. பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று இந்த கடன் பிரச்சனையிலும் சரி, உறவு பிரச்சனையிலும் சரி, உனக்கு அனைவரின் முகத்தையும் நான் தெரியப்படுத்தி உனக்கு வழி நடத்துவேன். உன் வாராகி தாய் இதை சொல்லிக் கொடுக்கிறேன், கவனமாக பார்த்துக்கொள் என்று நான் சொன்னேன். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? ஏமாற்றிய உறவு, அடுத்தவருடன் பேசிக் கொண்டிருக்கும் உறவு, உன்னை இழந்து விட்டேன் என்று கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத உறவுக்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அழுகிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, குறி சொல்கிறேன் என்று தாய் சொல்லிவிட்டேன், ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டுதானே இந்த விஷயம் எல்லாம் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு, துரோகம் செய்த உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கு உன் வார்த்தைக்கு ஒரே ஒரு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காத உறவை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். என் தங்க பிள்ளையே, தேடாதே என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையில் சில விஷயம் உன் மீது அன்பு இல்லாதது, அவமதிப்பது, அதே போல் பொய் சொல்லுவது, பொறாமை பிடிப்பது என உறவை உன்னுடன் வைத்திருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்காது. இதைதான் உடன் பலமுறை சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அழாதே, தைரியமாக இரு. எவர் எவர் எதை செய்தாரோ அதற்கெல்லாம் தண்டனையை நான் கொடுக்கிறேன். நீ தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட யோசிக்காதே. உனக்கு இன்றைய தினத்தில் இருந்து, இந்த அருள் வாக்கை கேட்கக்கூடிய நிமிடத்தில் இருந்து உனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கு. நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இது சத்தியம். என் தங்க பிள்ளையே, எந்த வகையிலாவது வந்து உனக்கு உதவி செய்வேன். பண உதவியாக இருந்தாலும் சரி, நீ பிடித்த விஷயத்தை செய்யக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் சரி, இன்று கண்ணீரை துடைத்து விட்டு என் தாய் எனக்கு பிடித்த உதவி செய்கிறார்கள், என் மனம் புரிந்திருக்கிறது, என் உணர்வு அவர்களுக்கு புரிந்திருக்கிறது, புரியாதவர்களிடம் என்று போராடி நான் காலில் விழுவதை விட புரிந்த என் தாய் எனக்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், எனக்காக என் தாய் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் தாய் எனக்கு செய்து கொடுக்கிறார்கள், எனக்காக உதவி செய்கிறார்கள், வருகிறார்கள் என்று என் தாய் சொல்லியிருக்கும் பொழுது நான் அழாமல் இன்றையில் இருந்து எனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கப் போகிறேன் என்று ஒரு கடுகளவு நம்பிக்கை வைத்தால் போதும், மலையளவு மாற்றத்தை என் தங்க பிள்ளைக்கு நான் வந்து கொடுப்பேன். வாய்ப்பு என கொடுப்பார்கள், அதே போல் எனக்கு அவர்கள் உயிராய் உறவாய் எங்கு சென்றாலும் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையாக பொய்யான நபரை கரம் பிடித்து விட்டாய். ஆனால் அவர்கள் நடுத்தருவில் நிற்கதியாக இன்று நிற்க வைத்து விட்டார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்று எந்த விஷயம் வேவையோ வாராகி வசி வசி சுவாகா என்று சொல். அப்படி உன்னால் சொல்ல முடியவில்லையா? வரம் தரும் வாராகியே நமக என்று 9 முறை சொல்லி உன் வேண்டுதலை சொல்லி ஒரு பல மடங்கு 1000 மனிதர்களுடைய பலமானது உனக்கு கிடைக்கும். நான் உன்னுடன் வந்து வெற்றியை கொடுப்பேன். சென்றாலும் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிட்டும். அதே போல் என் தங்க பிள்ளையே, எங்கு சென்றாலும் என்னை கூட்டி செல். இந்த வாராகி தாய் வருவேன், நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதில் மறந்து விடாதே. அதை மட்டும் புரிந்து கொள், நான் உன் கையில் இருக்கும் பொழுது அனைத்தும் உனக்கு வெற்றிதான். அதனால் துணையாக நான் வருகிறேன். உனக்கு நல்ல துணையும் நல்ல வாழ்க்கையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு என் தங்க பிள்ளையே.